பிரதர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர். ஏன்னா முத்து கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். நான் பண்ணதுலேயே வந்து லைக் ரொம்ப ரொம்ப ரசித்து பண்ண கேரக்டர். இந்த கதாபாத்திரத்தை கொடுத்ததுக்காக ஸ்ரீகணேஷ் சார் அவர்களுக்கு நன்றி. அண்ட் படம் பார்த்துட்டு இப்போ தான் ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்தவங்க எல்லாருமே ப்ரெஷ்ஷில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்கள் ரோலும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, நம்ம படிக்கிறப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த ஒரு ரோல் வந்து இப்போ படமாகவும் அது ஒர்க் ஆகிருக்குன்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிஜமாலுமே இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி இந்த படம் வந்தது, அதுவும் இந்த டைமில் தியேட்டர் ரிலீஸ் வந்து, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யா சாரி, இதுக்கு முன்னாடி நான் மண்டேலான்னு ஒரு படம் பண்ணேன். மண்டேலாவில் வந்து அந்த ரெண்டு பசங்களில் சின்ன பையனாக பண்ணேன், இந்த தெக்கூர் தலைவராக பண்ணேன். அப்புறம் கைதியில் அஜாஸ் அகமதுன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் சாணிகாயுதமில் கீர்த்தி சுரேஷோட ஹஸ்பண்டாக ஒரு ரோல் பண்ணியிருந்தேன். ஸோ யா, இது நாலாவதாக ரிலீஸ் ஆகிற படம், பட் ஆனால் ரெண்டாவதாக சைன் பண்ண படம். தேங்க்யூ சார். அதர்வா ஆக்டிங் பிடிச்சிருந்தது, மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக படம் பார்க்கலாமா? ஓகே பரவாயில்ல. இல்லை இப்போ எல்லாரும் எல்லா படமும் தான் பார்க்குறாங்கல்ல. ஓகேம்மா, தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா நமக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்தால் அது ஒரு வருஷம் இதாகும். ஸோ இது எமோஷ்னலாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆனது ரொம்ப ஹாப்பி. இப்போ அது ரோல் அக்செப்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது அவங்க ஃபீல் பண்ணும்போது எப்படி இருந்தது? எனக்கு என்னென்ன பார்க்கும்போது ஒரு வாட்டி அப்படியே புனிஞ்சிட்டேன், எனக்கு என்ன இன்னும் தெரில. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட பார்த்தாங்க, ஸோ அவங்க தான் ரியாக்ஷன் பார்த்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப நர்வஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, பார்த்தவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் மக்களுக்கும் பிடிக்கும் நம்புறேன். நீங்கள் ஆன் ஸ்பாட்டில் நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க, அது ஸ்க்ரீனில் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துருக்கீங்க? எனக்கு ஆன் ஸ்பாட்டில் என்னென்னா, ஆறு ஃபைட்லேயும் பாடி இன்ச்சுரி, சில்லுமுக்கு உடஞ்சிச்சு, மண்டை உடஞ்சிச்சு, அப்புறம் மண்டையில் தையல் உடஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் அப்போது ஒரு கஷ்டம் இருந்துச்சு. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இனிமேல் என்ன உடஞ்சாலும் பரவாயில்ல, ஃபைட் இன்னும் நல்லா பண்ணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க, கேளுங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்தா ஃபீல் வந்துருக்கு. அதர்வா, ஆக்சுவலாக அதர்வா சாரோட ஃபேன் நான், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அதர்வா இந்த படத்தில். ஜெயா பவானி சங்கர் அஸ் அ பார்ட்டாக வராங்க அங்கங்கே, பட் ஆனால் அவங்க எல்லாருக்குமே இந்த படத்தில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த படத்தில் யார் லேக் ஆகிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. படம் நல்லா இருக்குது. நார்மலாக ஓவரால் படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம் படம் வந்து. மியூசிக் ரெண்டு சாங்ஸ் நல்லா இருக்குது. பிஜிஎம் மட்டும் அங்கங்கே கொஞ்சம் இது இல்லாமல் சாட்டிஸ்ஃபை இல்லை. பிஜிஎம் மட்டும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரி. இன்னொன்று ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் எமோஷனல். ஆ, அதர்வாக் நார்மலாகவே ஆக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படத்தில் வந்துட்டு எப்பவும் போல தான் அவர் ரெடி அடிச்சிருக்காரு, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு சீரீஸாக. எட்டு தோட்டாக்களோட இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு. அது சீரியஸாக எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கும் தெரியும். ஆனால் வில்ல செம்மையாக தரும் ப்ரோ. அதை கைட்டி நச்சானே இன் ப்ரோ, வில்ல நல்லா இருந்தோம் ப்ரோ. வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. ப்ரோ போடும் ப்ரோ, படம் பார்க்கலாங்க ஒரு தடவை, அவ்வளோதான். குருதி ஆட்டம் தான் படம். ஓகே, ஆக்ஷன் சீக்வன்ஸ் கம்மி பண்ணிவிட்டு இதை டெவலப் பண்ணியிருக்கலாம். ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான், ஸோ அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸ்க்ரீன் ப்ளே ஓகே, ஆக்ஷனை கம்மி பண்ணியிருந்தால் படம் ஓகே. ஆனால் ஆக்ஷனுக்கு போட்டு கதையை கொஞ்சம் சொதப்புன மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. மியூசிக் பிஜிஎம் ஓகே, பிஜிஎம் ஸ்கோர் ஒவ்வொரு இதுலேயும் நல்லாயிருக்கு, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதர்வா சொல்ல வேணாம், ஸ்க்ரீனில் பார்த்தாலே நல்லாயிருக்கும். அது கரெக்டாக காமிச்சிருக்காங்க, அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை, அந்த படம் பார்க்கல, சாரி. நல்லா இருந்து ப்ரோ, இப்போ தான் ப்ரோ சொன்னேன் எல்லாருக்கும். நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. விடுங்க, ஆ ஃபேமிலியாக பார்க்கலாம் படம். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் மெயின் பார்த்தீங்கன்னா, வந்து பழகிற நம்ம பழக்கம் இருக்கும், வந்து கண்மூடித்தனமாக பழகக்கூடாதுன்ற மாரி இருக்குது. ப்ரோ இதில் வந்து பார்க்க வந்தளவுக்கு ஆக்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க வந்தேன். ஆக்ஷன்லாம் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. அப்படியே கதையை வந்து ஸ்லோ மோஷனில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ப்ரோ. ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ.